ப்ளூலேண்ட் காட்டுக்குள்ள சிங்கராஜா விலங்குகளை கூப்பிட்டதுனால எல்லாருமே அவருடைய குகை கிட்ட வந்திருந்தாங்க. அந்த நேரத்துல சிங்கராஜா பார்க்க அவர மாதிரியே இருக்கிற இன்னொரு சிங்கத்தோட நின்னுக்கிட்டு இருந்தாரு. என்னோட அன்பான காட்டுவாசிகளே, நான் கொஞ்ச நாட்களுக்கு என்னோட சகோதரனை சந்திக்க நான் போயிட்டே இருக்கேன். அப்போ வரைக்கும் என்னோட நண்பர் ஷேரு இந்த காடை ஆளுவான். சரி ஷேர்கான், இன்னிலிருந்து நீங்க வர வரைக்கும் ஷேருவு இந்த காட்டுக்கு ராஜாவா நாங்க ஏத்துக்கிறோம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சிங்கராஜா அங்கிருந்து போயிட்டாரு. அதுக்கப்புறமா அவருடைய குகைக்குள்ள அவருடைய நண்பன் இருந்தாரு. மதிய நேரத்துல மோண்டோ கேண்டா மிருகம் ரொம்ப சந்தோஷமா இருந்ததுனால அங்க இங்கன்னு ஓடி எல்லாத்தையும் இடிச்சு தள்ளிக்கிட்டு இருந்துச்சு. ஆத்தங்கரை ஓரமா இருக்கிற ஒரு மரத்துல புல்புல் கூடு கட்டி வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அந்த கூட்டுக்குள்ள புல்புலோட புள்ள முன்னும் தான் இருந்துச்சு. அதோட ரெக்கையில பயங்கரமா அடிபட்டு இருந்துச்சு. மருத்து எல்லாம் முட்டுறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு என்ன யாருமே தடுக்க முடியாது. அப்படி சொல்லி கடைசியில புல்புலோட அந்த மரத்தையும் மோதுச்சு. ஒரு இடி இடிச்சதுல அந்த கூடு கீழே வந்து விழுந்துருச்சு. அப்ப கூட்டுல இருந்த டிராகன் ஃப்ரூட் அந்த ஆத்து தண்ணியில விழுந்துருச்சு. முன்னுவுக்கு மறுபடியும் பெரிய அடிபட்டுச்சு. என்ன பண்ணிருக்கே நீ? அட என்ன ஆச்சு, இதுக்கு இவ்வளவு சத்தமா கத்துற? என்னோட குழந்தைக்கு ஏற்கனவே அடிபட்டு இருக்கு. நீ பண்ணதுனால நிறைய பேர் அடிபட்டுருச்சு. அப்புறம் அந்த டிராகன் ஃப்ரூட், அதே குழந்தைக்கு 15 நாளுக்கு மருந்து, அதையும் தண்ணியில தூக்கி போட்டுட்டியே. இதுல என்னோட தப்பு ஒண்ணு இல்ல. நான் இப்பவே சிங்கராஜா கிட்ட போய் கேக்குறேன், தப்பு சரி எதுன்னு அவரு சொல்லுவாரு. புல்புல் சிங்கத்துக்கிட்ட போய் எல்லா விஷயத்தையுமே சொல்லுச்சு. அப்ப அந்த சிங்கம் எல்லாரையுமே வர சொல்லுச்சு. இத எல்லாத்தையும் பார்க்கும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா, மோண்டு ஒரு கேண்டா மிருகம். கேண்டா மிருகம் விளையாடும் போது அங்கங்க இடிச்சுதா அது என்ஜாய் பண்ணும். இப்படி இடிச்சதுனால உன்னோட கூண்டு கீழே விழுந்துச்சுன்னா இதோட மோண்ட தப்பு ஒண்ணுமே இல்ல. ஆனா என் குழந்தைய சரி பண்றதுக்கு இருந்த மருந்து அந்த டிராகன் ஃப்ரூட் தான் ஆத்து தண்ணியில விழுந்துருச்சே, அதை யார் கொண்டு வந்து கொடுப்பாங்க? நீ உங்களோட அம்மா அவங்கள எப்படி கூட்டிட்டு வரணும் உனக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி சொல்லி அந்த சிங்கம் மறுபடியும் குகைக்குள்ள போய் உக்காந்துருச்சு. அதோட முடிவு அங்க யாருக்குமே பிடிக்கவே இல்ல. சாயந்தர நேரத்துல நரி சிங்கத்தோட குகைக்குள்ள போய் பேசுச்சு. சிங்கராஜா, எப்பல இருந்து இந்த காட்டு நீங்க ஆள தொடங்கினீங்களோ அன்னையில இருந்து எல்லா விலங்குகளும் சந்தோஷமா இருக்காங்க. எனக்கும் உங்களை மாதிரி புத்திசாலிங்களை பார்த்த ரொம்ப பிடிக்கும். அதனால நான் என்ன கேக்குறேன்னா, என்ன உங்க கூட வேலைக்கு வச்சுக்கோங்க, தினமும் உங்களுக்கு தேவையான சேவைகளை செய்யறேன். அடேங்கப்பா, நீ சொன்னது ஒரு நல்ல செய்தி. நானும் உன்னை வேலைக்காரியா வச்சுக்க எனக்கு விருப்பம் இருக்கு. அன்னையில இருந்து அந்த நரியும் சிங்கத்து கூட தான் இருந்துச்சு. சிங்கம் எடுக்கிற தப்பான முடிவை ஒவ்வொரு தடவையும் அது பாராட்டிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் சிங்கத்தை நல்லா பாராட்டினதுக்கு அப்புறமா நரிய சிங்கத்துக்கிட்ட சொல்லுச்சு. சிங்கராஜா, இமயமலையில மகிமை வாய்ந்த ஒரு டிராகன் ஃப்ரூட் இருக்காமா, அத ஒருவேளை யாராவது சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப பலசாலியாவும் சாவே இல்லாத மிருகமாவும் அவங்க மாறிடுவாங்களாம். அப்படி ஆச்சுன்னா இப்பவே அந்த டிராகன் ஃப்ரூட்ட எனக்கு எடுத்துட்டு வா. ஐயோ சிங்கராஜா, அந்த டிராகன் ஃப்ரூட் இமயமலையில இருக்குது, அதுவும் ரொம்ப உயரத்துல. ஏதாவது ஒரு கழுகாலையோ பருந்தாலையோ மட்டும்தான் அதை எடுத்துட்டு வர முடியும். அப்புறம் நீங்க எப்பவுமே பலசாலியா சாகாம இருக்கணும் அப்படின்னா நீங்க தனியாதான் அந்த முழு பழத்தையுமே சாப்பிட்டாகணும். ஒருவேளை தவறுதலா அதுல இருக்கிற சின்ன பீஸ யாராவது சாப்பிட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறமா அதுக்கான மகிமை அப்படியே இருக்காது. சரி, இப்பவே கோல்டிய அதை எடுத்துட்டு வர நான் சொல்றேன். அப்ப அந்த சிங்கம் கோல்டி கழுகு கூப்பிட்டு இப்பவே டிராகன் ஃப்ரூட் எடுத்துட்டு வான்னு சொல்லுச்சு. ரெண்டு நாள்ல கோல்டி அந்த டிராகன் ஃப்ரூட்ட எடுத்துட்டு வந்துச்சு. இப்போ நான் இதை சாப்பிட போறேன். இத சாப்பிட்டு உலகத்திலேயே ரொம்ப சக்திசாலியா நான் மாற போறேன். சிங்கம் அந்த டிராகன் ஃப்ரூட்ட சாப்பிட முன்னாடி வந்துச்சு. அப்போ அந்த நரி எகிரி குதிச்சு அந்த பழத்தை தூக்கிக்கிட்டு பொதுருக்குள்ள மறைஞ்சு போச்சு. நில்லு!
சிங்கம் அதை துரத்திக்கிட்டே போச்சு, ஆனா அது சிங்கத்துக்கு கிடைக்கல. எவ்வளவுதான் அந்த சிங்கம் தேடினாலும் நரி அதுக்கு கிடைக்கவே இல்லை. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நரி அங்கிருந்து ஓடியே போயிடுச்சு. அந்த பக்கம் முன்னும் அவங்க அம்மா பக்கத்துல விழுந்திருந்து அழுதுகிட்டு இருந்தான். அம்மா, நீங்க அழாதீங்கம்மா. நான் எப்படிப்பா என்னுடைய கண்ணீரை நிப்பாட்டுவேன்? பெத்த புள்ள கண்ணுக்கு எதிர்க்க சாவறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கும் போது எந்த அம்மாவாலப்பா அழாம இருக்க முடியும் சொல்லு. அப்போ அந்த நரி அங்க வேகமா ஓடி வந்துச்சு. அது அந்த டிராகன் ஃப்ரூட்டை புல்புல் கிட்ட கொடுத்துச்சு. சீக்கிரமா இதை சாப்பிடும் முன்னும் உன்னுடைய உயிரை காப்பாத்திக்கோ. அதை கேட்ட புல்புல் கைத்தங்களா முன்னவே எழுந்துச்சு உட்கார வச்சுது. அப்போ சிங்கமும் அங்க வந்துகிட்டு இருந்துச்சு. இல்ல, என்னோட டிராகன் ஃப்ரூட்டை நீங்க சாப்பிடவே கூடாது. நரி சிங்கத்தை தடுத்து அங்க வரவிடாத மாதிரி பண்ணுச்சு. இந்த பக்கம் முன்னும் அந்த டிராகன் ஃப்ரூட்டை சாப்பிட ஆரம்பிச்சான். சில நொடிகள்லயே அவனுக்கு உடம்பெல்லாம் குணமாயிடுச்சு. அவன் முழுசா குணமாயிட்டான். முன்னும் ரொம்பவே சந்தோஷப்பட்டான். அதை பார்த்து சிங்கத்துக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. நீ எனக்கு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருக்க, கண்டிப்பா இதுக்கு உனக்கு தண்டனை கிடைக்கும். சிங்கம் எல்லா விலங்குகளையுமே கூப்பிட்டுச்சு. பாவன் நரிக்கு நிறைய இடத்துல அடிபட்டு இருந்துச்சு, கூடவே எல்லா விலங்குகளும் இருந்தாங்க. இந்த நரி புல்புலுக்கு உதவி பண்றதுக்கு என்ன ஏமாத்திட்டான். சிங்கராஜா, நான் இதை எல்லாத்தையுமே புல்புலோட புள்ள முன்னு உயிரை காப்பாத்துறதுக்காக தான் செஞ்சேன். அந்த டிராகன் ஃப்ரூட் உடம்பு சரியில்லைன்னா அதை மட்டும்தான் சரி பண்ணும். அதை சாப்பிடுறதுல சக்தி எல்லாம் எதுவும் வராது ராஜா. என்ன நீ முட்டாள் ஆக்கிட்ட? இல்ல, இப்போ உனக்கு தண்டனை சாவு மட்டும்தான். அப்படி சொல்லி அந்த சிங்கம் நரி மேல எகிரி குதிச்சு அத கொல்றதுக்கான முயற்சியை பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அப்ப அந்த சிங்கம் நரிய கொல்லத்தான் போய்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல சிங்கராஜாவும் அங்க வந்தாரு. எகிரி குதிச்சு அந்த சிங்கத்தை தள்ளி விட்டுட்டாரு. சிங்கராஜா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உன்னை பத்தி எல்லாமே புல்புல் என்கிட்ட சொல்லிட்டா. உனக்கு புத்தியே இல்லைன்னு நீ பண்ண இந்த காரியங்கள் எல்லாம் தெரியப்படுத்துது. மவுண்ட் கேண்டா இடிச்சு டிராகன் ஃபுட்டை தண்ணியில விட வச்சிட்டா. அதுக்கு தண்டனையை கொடுத்து டிராகன் ஃபுட்டை புல்புலுக்கு கொடுக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு இருந்துச்சு. ஆனா நீ அப்படி பண்ணவே இல்லை. ஆனா உனக்கு எப்போ அந்த டிராகன் ஃப்ரூட்டை சாப்பிட்டா உனக்கு சாகா வரம் கிடைக்கும்னு தெரிஞ்சிச்சோ, சீக்கிரமா கழுக அதை எடுத்துட்டு வர சொல்லி சொன்னேன். இப்படிதான் நீ மக்களை காப்பாத்துறதா? ஆனா எங்கிருந்து போயிரு, அதுக்கப்புறம் நண்பனு கூட நான் பார்க்க மாட்டேன். அதை கேட்டு சிங்கராஜாவோட நண்பன் அங்கிருந்து ஓடியே போச்சு. என்னோட அன்பான காட்டு மக்களை, சேருவால உங்களுக்கு நிறைய தொந்தரவெல்லாம் உண்டாயிருக்கு. நான் அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமே நான் எங்கேயாச்சும் போனாலும் என்னோட இடத்துல இந்த பிங்கி நரிய வச்சுட்டு போவேன். இதை கேட்டு எல்லா விலங்குகளும் சந்தோஷப்படுச்சுங்க. எல்லா விலங்குகளும் நிறைய ரொம்பவும் பாராட்டினாங்க. இந்த பக்கம் முன்னும் தொடர்ந்து அந்த டிராகன் ஃப்ரூட்டை சாப்பிட்டதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம முழுசா அவன் குணமடைஞ்சிட்டான். இப்படி ஒரு தாயோட கவலை நிரந்தரமா தீந்துருச்சு.